வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல் உங்கள் வஜ்ரவேல் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ளைட்ல பாத்ரூம், அதாவது ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குங்கிறது பார்க்க போறோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இதை பத்தி யோசிச்சிருப்பாங்க, நிறைய பேர் உள்ள காமிச்சிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. நாங்கள் ஃப்ளைட்ல வரும்போது எங்களுக்கு காமிக்கணும்னு ஆவலா இருந்துச்சு, அதனால நாங்கள் காட்ட போறோம். பாத்ரூம்ல எப்படி இருக்கும் தெரியாத நண்பர்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நான் வெக்கத்தை விட்டு இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இது வந்து நம்ம எல்லாருமே போகிறது தான், எல்லாத்துக்குமே வர்றது தான், அதனால் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க, சரிங்களா? இந்த அளவுக்கு வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா நான் கதவை திறந்து வந்தேன். வந்த உடனே இங்கே பாருங்கள், இந்த டோரை வந்து லாக் பண்ணிடணும். திறந்துட்டாலே லைட்டில் உள்ள அமர்ந்துடும், சரிங்களா? லாக் பண்ணிடும், லாக் பண்ணால் தான் லைட்டில் எரியும், நம்ம பாத்ரூம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இதுதாங்க டாய்லெட் சீட், சரிங்களா? இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தண்ணிலாம் வராது, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். ஒன் பாத்ரூம் போகும்போது இதை எடுத்துகிட்டு போகணும், டூ பாத்ரூம் போகும்போது வச்சுக்கலாம். அப்புறமா ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்குங்க ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு. ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, ஏதாவது உதவி வேணும்னா இங்கே அசிஸ்டன்ஸ் கூப்பிடலாம், ஆள் வந்துடுவாங்க. இப்போ நான் ஃப்ளஷ் பண்ணுறேன், எப்படி போகுதுன்னு பாருங்கள். இப்படி இருக்கட்டும், இங்கே பாருங்கள், பயங்கரமாக காற்று வரும். அவ்வளோதாங்க, கொஞ்சோண்டு தண்ணி அடிச்சுட்டு பயங்கரமாக காற்றோட இப்படி உள்ளே போயிடும், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்சிக் பேக்ஸ் இருக்குது. வாந்தி எதாவது வந்துச்சுன்னா இந்த இதை எடுத்துக்கலாம். முன்னால் நம்மகிட்ட அங்கே முன்னால் கொடுத்த மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க. இதில் வாந்தி எதாவது எடுத்துக்கலாம் வேணும்னா, ஏன்னா சில பேருக்கு ஒத்துக்கிடாது இல்லையா. மேலே பாருங்கள், இங்கே கண்ணாடி இருக்குது, மேலே ஒரு லைட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு என்ன ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது, லைட்லாம் இருக்குது, ஃபேஷியல் டிஷ்யூஸ் இருக்குது. இதாக இருக்கு இல்லையா, இதாங்க ஃப்ளைட்டுக்குள்ளே இப்படி தாங்க இருக்கும். இப்போது டிஷ்யூஸ்லாம் நம்ம பயன்படுத்துகிறதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? எவ்வளோ வேணுமோ எடுத்து பயன்படுத்திக்கலாம். நிறைய வினடிக்கு வரும்போல உருவிட்டு கொஞ்சம் உள்ள வச்சுருவோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்குன்னா அப்படியே பயன்படுத்திட்டு பாப்பா லிப்பாம் போட்டதெல்லாம் இருக்குது, அப்படியே எடுத்துகிட்டு. டிஷ்யூ இருக்குன்னா இங்கே இருக்குங்க ட்ராஷ், சரிங்களா? இங்கே ட்ராஷும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு என்னது, இது ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன், சும்மா ஒரு லோஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது என்னன்னு தெரியல. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க தண்ணி, ஐயோ தெரியாமல் தண்ணி வந்துருச்சு. இதில் பூச்சப்படாமல் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளைட்டில் வந்து நம்ம ஊர் ஆளுங்களுக்கு தண்ணியில் பாத்ரூம் போனதுக்கப்புறமா கழுவிட்டு பழக்கம் இல்லைங்களா. ஆனால் இங்கே அமெரிக்கன்ஸ், கனடியன்ஸ் அப்புறம் ஃப்ளைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தண்ணி வசதி இருக்காது. கப்பலெல்லாம் மோந்துட்டுலாம் இருக்க முடியாது, டாய்லெட் பேப்பர் தான் இருக்கும். டாய்லெட் பேப்பர் எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்க பாருங்கள் டாய்லெட் பேப்பர், இதாங்க பயன்படுத்துகிற மாதிரி வரும். ஆனால் வயசானவங்க நம்ம ஊரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக புரியும், அவங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி வாட்டர் பாட்டில் தருவாங்க, சரிங்களா? அதை அப்படியே எம்டி வாட்டர் பாட்டில் நீங்களே கூட எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எம்டி வாட்டர் பாட்டில் இங்கே இருக்குங்க தண்ணி டேப்புக்கு. இங்கே பாருங்கள், இங்கே இந்த பக்கம் போக போக சுடு தண்ணி கூடும், சரிங்களா? இங்கே வர ஒரு சுடு தண்ணி கூடும், இங்கிட்டு போக போக பச்சை தண்ணி கூடும், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி இதாங்க தண்ணிக்கு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம இங்கே இருக்கிற போது இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம பாத்ரூம் போனதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வெளியே கிளம்பிக்கலாம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. சரி, ரொம்ப நேரமாக இருக்குது ஆயிடுச்சு. ஆனால் இந்த காணொலி வந்து கண்டிப்பாக யாருமே தப்பாக எடுத்துக்க வேண்டாம், நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது பதிவு பண்ணுறேன். தம்பி அங்கே இருக்கிறான், நம்ம அங்கே போயிட்டு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்களான்னு தெரியல. என்னோட ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டோன்னா நம்ம போயிட்டு வாங்கி வச்சுருவோம். சரி, மாஸ்க்கெல்லாம் போடுறேன்.